லாஸ்ட் வீடினுடைய கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 3.4 12th பிஸ்னஸ் மேத்ஸ் பார்த்துட்டுருக்குறோம். கொஸ்டின் நம்பர் 15, ஏரியா பவுண்டட் பை ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிட்வீன் த லைன்ஸ் ஒய் ஈக்குவல் டு 1 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 2 அண்ட் ஒய் ஆக்சஸ். இங்கே ஏரியா அப்படின்னு வர்றப்போ மிகை மதிப்பு ப்ளஸ் மதிப்பு தான் நமக்கு வேணும். ஏரியா அப்படிங்கிறப்போ ப்ளஸ் வேல்யூ நமக்கு தேவை. அப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த ஒன்னையும் டூவையும் ப்ளஸ் பண்ண. ஸோ ஒன்னையும் டூவையும் ப்ளஸ் பண்ண என்ன கிடைக்கும், 3. அப்போ ஆன்சர் வந்து 3/2. ஏங்க மீன்ஸ் 5/2 வராதா, இந்த ரெண்டும் நமக்கு பார்க்கவே வேண்டாம். 5/2 வராதனா ஒன்றுக்கும் டூக்கும் ஒரு கம்யூனிகேட் பண்ணுறப்போ நம்ம ஆடோ இல்லை செப்பரேட்டோ பண்ணுறோம். நான் ஏரியானா செப்பரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன், மிகை மதிப்பு ப்ளஸ் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் செப்பரேட் பண்ணுறதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்போ ப்ளஸ் பண்ணுறப்ப நமக்கு 3 தான் கிடைக்கும், 5 கிடைக்க சான்ஸ் இல்லை. ஸோ இது வந்து வராது. அடுத்தது ப்ரொடியூசர் சர்ப்ளஸ், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் தட் இஸ் உற்பத்தியாளர் அப்படின்னாவே இவங்களுக்கு வந்து நம்ம கிரேட்டராக எது இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ இதில் எது கிரேட்டர், இதுதான் வேல்யூவை திங்க் பண்ணாத, அப்படி திங்க் பண்ணினா கஷ்டம். நான் சொல்கிறது கண்ணில் பார்க்குறோம், பார்த்தா 9 இருக்குது. ஸோ 9/2 தான் கிரேட்டராக இருக்குது. ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கிறோம். அடுத்தது மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து 100 √x, தென் ஃபைண்ட் த ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் அவுட்புட் இஸ் 0, சராசரி சார்பு காண்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் கரெக்டு. எப்படி அப்படின்னா, நிறைய சம்மில் நான் பார்த்துருக்குறேன் 2, 3 இந்த கான்செப்டை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறோம். 2ங்கிறதும் 3ங்கிறதும் இந்த ஈக்குவலி பிரியமெல்லாம் வருது இல்லையா, அந்த சம்மிலியெல்லாம் நம்ம கொண்டு வரோம். அதே மாடலில் இங்கே 200/3 எல்லாத்துலேயுமே 200/3 அது இருக்குது, அது பிரச்சனையே இல்லை. இங்கே சம்மில் இந்த ரூட் எக்ஸ் அப்படின்னா என்ன, திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் பவர் ஆஃப் தானே, ரூட்டை எடுத்தோம்னா என்ன ஆகும், எக்ஸ் பவர் ஆஃப். ஸோ இங்கே எக்ஸ் பவர் ஆஃப் இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. கொஸ்டின் இருக்கிறது அப்படியே இங்கேயே இருக்குது. ஸோ இது கரெக்டு. இதை 3/2 / 3/2 இது எல்லாமே நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த கொஸ்டினோட இந்த வீடியோ நிறுத்திக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 18, பி ஆஃப் எக்ஸ் கிவன் எஸ் ஆஃப் எக்ஸ் கிவன் ஈக்குவல் ப்ரியம் குவான்டிட்டி. நான் நிறைய எழுதலை, தேவையானது மட்டும்தான் எழுதியிருக்கிறேன். ஈக்குவல் ப்ரியம் குவான்டிட்டி அப்படின்னாவே நம்ம மொத்தம் 3 நம்பர், 2, 3 அடுத்தது 5ங்கிற ஒரு நம்பர், 2 + 3 = 5 அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த 3க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்குறோம். நம்ம குறைஞ்சபட்சம் அந்த 2ங்கிறத செலக்ட் பண்ணிட்டுருக்கோம். 2 இல்லாதப்போ நம்ம 3ங்கிறத செலக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த கொஸ்டனில் 2 இருக்குது, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குலிப்ரியம் கொஞ்சம் சமநிலையில் நம்ம வாங்கக்கூடியது அப்படிங்கிறப்ப எது கம்மி விலையாக இருக்குதோ அது அதிகமாக மூவ் ஆகும். அதனால் அது எல்லாருமே வாங்கக்கூடியது, ஈக்குவலாக வாங்கக்கூடியது, அதனால் 2 அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து 2ங்கிற ஆன்சர் வந்து கரெக்டு. அடுத்து 19th கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அதுக்காக தான் நான் இந்த 5 எழுதி காமிச்சேன். இந்த ஒரே ஒரு கொஸ்டின், இந்த ஹோல் எக்ஸசைஸ்லேயும் 2 இருக்குது, 3 இருக்குது, இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும்தான் 5 யூஸ் பண்ணுவோம். எந்த கொஸ்டின் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, இது வந்து 5 டேபிளில் வரக்கூடியது, அதே மாதிரி இதுவும் 5 டேபிளில் வரக்கூடியது. இந்த ரெண்டுமே இந்த ஒரே ஒரு கொஸ்டினை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து 5, இதுக்குரிய ஆன்சர் 5. தென் கொஸ்டின் நம்பர் 20, இந்த வேர்டு வந்து மேக்ஸிமம் பெரும லாபம் அப்படிங்கிறப்ப இதில் எது பெருசு, இதுதான் பெருசு, அதனால் இந்த ஆன்சர் வந்து சரியானது அப்படின்னு சொல்லி ஞாபகம். தேங்க்யூ.